ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மம்மி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், எல்லோருக்கும் பிடிச்சமான ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நான் உங்கள் எல்லோருடனும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிச்சனில் ரீசெண்டாக நான் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் மாதிரி அடிச்சிருக்கிறேன். ஸோ அதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போறேன் வீடியோ தான் உங்கள் எல்லோருடன் ஷேர் பண்ண போறேன். ஸோ சில பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அமையும் என நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நான் சொன்ன அந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப், அதாவது கிச்சன் என்டர் ஆன உடனே இந்த பக்கத்துல நான் இந்த மாதிரி ரெண்டு ஷெல்ஃப் அடிச்சிருக்கிறேன். என்னோட கிச்சன்ல கபர்ட்ஸ் குறைவாகவே இருக்குது, ரொம்ப நிறைய கபர்ட்ஸ் வந்து இல்லை. அதனால எனக்கு நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கும் எனக்கு இடமும் இல்லை. ஸோ அதனால நான் நினச்சேன், ஓகே இந்த மாதிரி ஷெல்ஃப் அடிச்சு அடிக்கலாமண்டு. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினச்சிதான் இந்த மாதிரி ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறேன். அதனால நான் இப்போ இங்கே குழந்தை நிறைய திங்ஸ் நான் வைக்க போகிறது இல்லை. ஏன்னா நிறைய திங்ஸ் வச்சாலும் பார்க்கறதுக்கு இது ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறவனா பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்காது. அதாவது நமக்கு தேவையான திங்ஸ் மாத்திரம் வச்சுட்டு அது எப்படி நாங்கள் இந்த ஷெல்ஃபையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி இதுதான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதை பார்க்கலாமாங்க நான் எப்படி பண்றேன். இப்போ நான் கொஞ்சம் சாமான் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாமென்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் என்ன வைக்கலாமென்ட்டு பார்க்கலாம். வெயிங் மெஷின் என்னட்ட இருந்துச்சு, நான் இதுக்கு பெயிண்ட் அடித்து ஒயிட் கலர் பெயிண்ட், அதாவது இது ப்ளூ கலர் ஆனால் நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறேன். அந்த பெயிண்ட் காணாதவண்ணா கொஞ்சமாக தான் என்னால் இருந்த பெயிண்ட் அளவு வரைக்கும் தான் அடித்தேன். அங்கங்கே ப்ளூ கலர்னு தெரியுது. ஸோ அதை இந்த சைடில் நான் வைக்கிறேன். இப்போ ஃப்ளவர்ஸ் ஏதாவது வைக்கலாமண்டி இருக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளவர்ஸ் பஞ்ச் ஆகிட்டு எடுத்துருக்குறேன், ஒரு பொக்கே மாதிரி. ஸோ தனித்தனி ஃப்ளவர்ஸை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்குறேன். ஸோ அதைத்தான் நான் இப்போ இதுல வைக்க போகிறேன், இதில் செட் பண்ண போகிறேன். பார்க்க அழகா இருக்கும், அதனால இது இந்த மாதிரி நான் இப்போ டெக்கரேட் பண்றேன். இந்த இதுல இப்போ எனக்கு இந்த மாதிரி உயரமா எந்த திங்ஸும் வைக்க முடியாது. ஏனென்றா இதுல கிளாக் வரவன்னா கிளாக் பார்க்கணும், அதனால ஏதாவது பதிவான திங்ஸ் மாதிரி தான் இதுல வைக்க முடியும். அதனால நான் இங்க வைக்க போற திங்ஸ் இது என்ன சாண்ட்விச் மேக்கர் வைக்கலாம் அப்படின்னு இது. ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல வைக்க போறேன். கீழே இருந்து பார்க்கும்போது இந்த வயர் எதுவும் தெரியாது. சொக்கு தெரியாத அளவு இப்போ மேலே நான் இந்த ட்ரைபாட் செட் பண்ணினோம்னா மேலே தெரியுது இந்த வயர். ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது வயர் எதுவும் பின்னுக்கு வச்சா தெரியாது, ஜஸ்ட் தெரியாத மாதிரி முன்னுக்கு வராத மாதிரி பார்த்தா சரி. இதுக்கு மேலே ஏதாவது வச்சா ஷுவரா கிளாக்கு எல்லாம் மாறையும். அதனால நான் இந்த இதில் எதுவுமே வைக்க போகிறதில்லை, இதை பிளாங்காக சும்மா நார்மலாக தான் விட போகிறேன். ஸோ சாண்ட்விச் மேக்கர் இதில் வைக்கிறேன். என்னோட செஃப் வராரு. ஸோ இந்த சைடில் நான் செஃப் வைக்க போகிறேன். ஸோ செஃப் இந்த மாதிரி கிளாஸ் கேரி பண்ணிட்டு இருக்கிறாரு, வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சைடில் நான் என்னோட செஃப்பை தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இதனால வைக்கிறவன்னா இந்த பின்னுக்கு இருக்கிற வயர் எல்லாம் பார்க்கும்போது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த சைடில் நான் ஏதாவது பிளான்ட் ஏதாவது செட் பண்ணலாமென்று இருக்கிறேன். ஏன்னா இங்கே ஃப்ளவர் வச்சவன்னா இங்கே இந்த சைடில் ஏதாவது ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி வச்சா நல்லா இருக்கும், ஷெல்ஃபில் தொங்க வீட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் ஒரு பிளான்ட் இதுதான் ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி வைக்க இருக்கிறேன். ஸோ ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி வச்சவன்னா இதனால் ஒரு பிளான்ட் மாதிரி க்ரீன் பிளான்ட் மாதிரி வைக்க இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொட்டில் இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் எடுத்துருக்குறேன். ஸோ அதை இதுள்ள போட்டுட்டு இந்த சைடில் நான் செட் பண்ணுறேன், இந்த சைடில் நான் வைக்கிறேன். ஸோ பார்க்கவும் ரொம்ப நல்ல அழகாக இருக்கும்.
அப்புறம் இதுல இன்னொரு சாமான மேட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு டப்பா, இதுள்ள நான் என்னோட அமெண்டாவோட பிஸ்கட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதையும் நான் இந்த ஷெல்ஃப்ல தான் வைக்க போறேன். ஸோ இது ஒண்ணுமே பாரமே இல்லை, பாரம் இல்லாத இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளிட்டு மூவ் பண்ணிட்டு இந்த பக்கமா இந்த சைட்ல வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த சைடு ஒன்றும் வைக்க முடியாது, இல்லாட்டி இந்த கிளாக் மாதிரிய பார்க்கும். அதனால தான் இந்த இந்த சைட்லேயே இந்த பக்கமாக நான் வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் செகண்ட் ஷெல்ஃபில் என்ன எப்படி அடுக்கலாம்ட்டு பார்க்கலாம். ஷெல்ஃபில் இந்த இந்த கரையோரமாக நான் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் போகிறேன் இந்த டீம்ல. ஸோ இந்த மாதிரி நான் வைக்க போகிறேன். இந்த பாட்டில் இது உள்ள ரவை போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இதில் நான் சோக்கால் எழுத வேணும். ஸோ என்னோட சோக் எல்லாம் முடிஞ்சிட்டு அது சோக் வேண்டணும். ஸோ இது உள்ள நான் ரவை தான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் நான் இதில் வைக்கிறேன். இதில் ஓட்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். அதே நான் இந்த சைட்ல வச்சிருக்கிறேன், இதுல வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல செரிலேக்க வைக்கிறேன், சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் பீஸா வைக்க இருக்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த ஒரு பிளான்டர் உண்டு, அது அதுல இந்த மாதிரி ஒரு பிளான்ட், இந்த மாதிரி ரவுண்ட் இது உள்ள பிளான்ட் ஒன்று வச்சுட்டு இதுல வைக்க போறேன். எடுக்கும் போது இப்போ எனக்கு இந்த பாட்டில் ஏதாவது வேணுமெண்டா இதை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கேக்டஸ் பிளான்ட் ஆர்டிஃபிஷியல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேக்டஸ் பிளான்ட் இதே இதில் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டின்னில், இந்த டின்னுக்குள்ள நான் சாக்லேட்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி எல்லாமே ஃபினிஷ் ஆயிட்டுது. இந்த டின்னில் இருக்கிற சாக்லேட்ஸ் இப்போ நான் இதில் போட்டு வைக்கிறது எதுவும் ஆஞ்சலாக்கு தெரியாது, இல்லாட்டிக்கு நான் வெளியால் எங்கேயும் வேறு நார்மல் ஸ்நாக் வைக்கிற அந்த கண்டெய்னரில் வச்சிருந்தா ஷி நோஸ். ஸோ போயிட்டு ஒவ்வொரு முறையும் எடுத்தெடுத்து அதை முடிச்சுருவாள். ஸோ இப்போல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வைப்பேன். ஸோ அவளுக்கு தெரியாது. ஸோ இதுல இதை போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி இது மேலே இன்னொரு சின்ன ஒரு பிளான்ட் இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இதில் வைக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட நம்புறேன். பிடிச்சிருந்தா மறவாம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்று உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம்.